சம்பா சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து தமிழக அரசு தண்ணீர் திறக்க வேண்டும் என விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அரசுக்கு எதிராக விவசாயிகள் களமிறங்க நேரிடும் எனவும் தெரிவித்தார். எனக்கு 100% இழப்பீடு கிடைப்பதை தமிழ்நாடு அரசே பொறுப்பேற்று வழங்கிடு. தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா மாவட்டங்கள் மிகப்பெரிய பேரிழப்பை சந்தித்திருக்கிறது. 15 லட்சம் ஏக்கரில் 5 லட்சம் ஏக்கர் அறுவடைக்கு தயாராகிவிட்டது. 10 லட்சம் ஏக்கருக்கு உயிர் தண்ணி கேட்டு பயிர்கள் கருகுவதை பார்த்து விவசாயிகள் மனமுடைந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு குடிநீர் என்கிற போர்வையில் ஆலைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் தண்ணீரை வழங்குவதற்காக சாகுபடிக்கு தண்ணீரை விடுவிக்க மறுத்து தேக்கி வைத்திருப்பதை உடனடியாக திறக்க வேண்டும். இல்லையே விவசாயிகள் ஒன்றுபட்டு மேட்டூர் அணையை திறப்போ என எச்சரிக்கை செய்கிற ஒரு முற்றுகை போராட்டத்தை எஸ்கேஎம் அமைப்பு துவங்கியிருக்கிறது. இது முதல் கட்ட போராட்டம். தொடர்ந்து தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு விரோதமாக சட்டம் போட்டு அழிக்குமே ஆனால் தமிழ்நாடு அரசு திமுக அரசுக்கு எதிராக பாராளுமன்ற தேர்தலில் களமிறங்குவோம் என எச்சரிக்கிற முற்றுகை போராட்டம்.